ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேருக்கு வந்து மே மாதத்துக்கான ஊக்கத்தொகையை பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து நம்ம மே மாதத்துக்கான ஊக்கத்தொகையை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து கண்டிப்பாக எல்லா தன்னார்வலர்களுக்கும் வழங்கப்படும். அதே போல் 20 நாள் வந்து கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் மே மாதம் வந்து நம்ம 20 நாள் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து டேஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது மே 13 வரைக்கும் தான் வந்து நம்ம கிளாஸே வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால் வந்து மே 13க்குள்ளார, அதாவது ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் வந்து மே மாதத்துக்கான டேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நாட்கள் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு மே மாதத்துக்கான ஊக்கத்தொகை கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து 20 நாள் கவுண்ட் வரலையே அப்படிங்கிறதுக்காகவே மே மந்தில் வந்து நிறையா கிளாஸ் வச்சாங்க. ஒருவேளை லீவ் விட்டுட்டோம் அப்படின்னா மே மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியோ இல்லை பாரபட்சமோ எதுவுமே காமிக்கலை. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுனாலும் எடுக்காமல் லீவ் விட்டுருந்தனாலும் உங்களுக்கான ஊக்கத்தொகை வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கிறது லீவ் விடுறது எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக வந்து நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஊக்கத்தொகை, எடுக்காதவங்களுக்கு ஊக்கத்தொகை இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எப்படி எல்லா மாதத்துக்கும் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுதோ அதே போல் வந்து வழங்கப்படும். இது வரைக்கும் வந்து நமக்கு மார்ச் மாதத்துக்கு வரைக்குமான ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கான ஊக்கத்தொகையும் வரும். மே மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து ஜூன் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் மே மாதத்துக்கு நமக்கு ஊக்கத்தொகை உண்டா இல்லையா, நமக்கு வருமா, இல்லை கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தான் வருமா, கிளாஸ் எடுக்காதவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்ஸும் வந்து நமக்கு இனிமேல் வர வேண்டாம். ஸோ தைரியமாக இருக்கலாம். மே மாதத்துக்கான ஊக்கத்தொகை அனைவருக்குமே வந்து உண்டு, கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். திரும்பவும் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, இன்னும் ஒரு மாதம் கூட வரல, அதுக்குள்ளே லீவுக்கெலாம் வந்து ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஊக்கத்தொகையும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். வாழ்த்துக்கள், நன்றி.